2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சி பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கள ஆய்வுக் குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் வழங்க கேட்கலாம். சண்முகப்பிரியன், இத்தொடர்பான முழு விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அதிமுக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஆயத்தமாகி வருகிறது. இதையொட்டி கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக தரப்பில் கள ஆய்வுக்குழு என்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கள ஆய்வுக்குழுவில் கே பி முனிசாமி உட்பட மூத்த நிர்வாகிகள் எஸ் பி வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்று அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெரிந்து கொண்டு கட்சி பணிகளை அங்கு நடைபெற்று வரக்கூடிய கட்சி பணிகளை விரைவுபடுத்தக்கூடிய வகையில கள ஆய்வினை மேற்கொள்வதுதான் இந்த கள ஆய்வு குழுவுடைய நோக்கமாக இருந்திருந்தது. இந்த சூழலில் அதிமுகவுடைய கள ஆய்வுக்குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அதிமுக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் கள ஆய்வு குழுவுடனான ஆலோசனைக் கூட்டம் என்பது சரியாக 10 மணி அளவில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கே பி முனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று ஜெயக்குமார், டி வி சண்முகம், செம்மலை, வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. குழு உறுப்பினராகிய வேலுமணி மட்டும் இந்த கூட்டத்தில் பணிநிறுத்தமாக பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த கள ஆய்வு குழுவினர் சுற்றுப்பயணம் சென்று அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகளுடைய கட்சி பணிகளுடைய நிலை குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய கட்சி பணிகளை விரைவுபடுத்தக்கூடிய வகையில இவருடைய பணி அமைய இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கள ஆய்வு மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வினை அறிக்கையாக தயார் செய்து அதன் விவரங்களை டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் கட்சி தலைமைக்கு வழங்க வேண்டும் என இந்த குழுவிற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி தற்போது இந்த கள ஆய்வு குழுவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மாவட்ட வாரியாக இவர்கள் எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி வரக்கூடிய வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.